ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்குமே பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ஸ்பீடாக கிடைக்கிறதுல, அதுவும் ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக கிடைக்குது. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ மூலிமா நான் ஒரு மூணு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க பார்த்தினா உங்களுடைய ஜியோ ஸ்பீடு வந்து பார்த்தினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மூணு ட்ரிக்கில் ஏதாவது ஒரு ட்ரிக் வந்து பார்த்தினா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்பல்சரியாக யூஸ் ஆகும். ஸோ அந்த ட்ரிக் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ட்ரோல் பண்ணி மீம்ஸ் நிறையா பார்த்தேன். ஸோ அது பார்த்தினா ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற போல. ஸோ ஜியோ மட்டும் இல்லை, ஏர்டெல்லும் தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தினா நான் வந்து ஜியோ யூஸ் பண்ணலாம், ஆனால் எனக்கு வந்து இந்த பிரச்சனையே இல்லை. ஏன் கேட்டால் நான் வந்து செப்பரேட்டாக வந்து நிறைய ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ட்ரிக்கில் வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. இப்போது பார்த்தினா நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தினா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெலுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருந்தால் ஜியோ யூசர்ஸ் தான் இருக்குங்க. ஸோ முன்னாடி ஜியோ வீடியோ போடுறோம். ஸோ ஏர்டெல் யூசர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ போகிறேன். ஸோ நான் ஒரு மூணு ட்ரிக் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ட்ரிக் சொல்கிறேன். ஸோ அந்த மொதல் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ட்ரிக். அந்த ஏபிஎன் ட்ரிக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கீழே ஒரு ரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோம். அப்போ தான் சேனலில் போகிற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் கூட அப்டேட்டில் இருக்க முடியும். கைஸ், நம்மளுக்கு ஏன் ஜியோ வந்து நெட்டு ஸ்பீடாக கிடைக்க மாட்டேது ரீசன் தெரியுங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 404 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏபிஎன் செட்டிங்ஸ்கே தான் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஏபிஎன் செட்டிங்ஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கேஜாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே அந்தளவுக்கு ஸ்பீடாக டேட்டா கிடைக்காது. அது பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎன் செட்டிங் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணுற ஏபிஎன் செட்டிங் நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸ் போயிட்டு ஏபிஎன் செட்டிங்ஸ் போயிட்டு நியூ ஏபிஎன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஃபோனுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு எந்த மாதிரி இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஏபிஎன் நேம் அப்படின்னு இருக்கும், ஸ்மாலில் கேப்ஸ் ஜியோ போட்டு மீதி ஐஓ ஸ்மாலில் போட்டு டர்போவில் டி கேப்ஸில் போட்டு டியு மீதி ஆர் யூஆர் பிஓ எல்லாம் ஸ்மாலில் போட்டு நெட்டில் என் மட்டும் கேப்ஸில் போட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் நேம். அடுத்து ஏபிஎன், ஏபிஎனில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஜியோ நெட் அப்படின்னு போட்டுக்கோங்க. எல்லாமே ஸ்மால் தான். ப்ராக்ஸில் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. ப்ராக்ஸ் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்காமல் போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு போட்டு யூசர் நேமில் வந்து நான் சொல்கிறத அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் டாட் டர்போ ஸ்பீ எஸ் மட்டும் கேப்ஸு, டி மட்டும் கேப்ஸ், எஸ் டி மட்டும் தான் கேப்ஸு, மீது எல்லாம் ஸ்மால். ஓகேங்களா? ஸ்பீட் டாட் டர்போ அப்படி கிளிக் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்னு போட்டுக்கோங்க. எல்லாமே ஸ்மால் தான். நான் சொல்கிறது மட்டும் தான் நீங்கள் மாத்திரம் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு கிடைக்காமல் போகலாம். ஸோ கரெக்டாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சிசி எம்என்சி கோட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அது வந்து தான் உங்களுடைய ஏரியாவில் இருக்க. ஸோ அந்த கோடு, ஸோ இந்த கோடு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு சுத்தமாக டேட்டாவே கிடைக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அத்தனிகேஷன் டைப் அப்படி இருக்கும். அது எதுவுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ண தேவை. ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் இருக்கிறது மட்டும் ஐபி ஃபோர் வர்சஸ் IP46 அப்படின்ற மாதிரி அது கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்டி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பேரர் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஇ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. மற்ற எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. எல்டிஇ கொடுத்துட்டு மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. நண்பா சேவ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகி வரும். ஸோ இந்த நீங்கள் வந்து புதுசாக சூஸ் பண்ணேன் ஏபிஎன் வந்து செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டேட்டா வந்து ஒரு செகண்ட் ஆஃப் ஆகிட்டு ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் மோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ஒரு 5 செகண்ட் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கணும். நண்பா ஆஃப் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரிக் யாராவது ஃபஸ்ட்டு ஏபிஎன் ட்ரிக் யாராவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிக் வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமான ட்ரிக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலே ப்ரூஃப் பாருங்கள், 7.3 MBPS. ஸோ ஸ்பீடு வந்து நான் லைவாக ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மொபைலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ வாங்கி ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சார்ஜ் போட்டு ஏதாச்சும் விண்டோ விண்டோ பக்கத்தில் சார்ஜர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் விண்டோ பக்கத்தில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் போல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெப்பாசிட்டிலாம் அந்த அந்த டவர் அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டிலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் சார்ஜ் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது எல்லாத்துக்கும் கரெக்டாக ரிசீவ் ஆகுது. ஸோ இது நான் ட்ரை பண்ணுற ஒரு நான் எப்பயுமே டவுன்லோட் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவேன். மறக்காமல் இந்த ஒரு ட்ரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சார்ஜ் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாச்சும் ஓல்டு ஃபோன் 1 இயர் ஓல்டு ஃபோன் வச்சுருக்கு எல்லாருக்குமே இந்த சார்ஜர் ட்ரிக் யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் நண்பம். ஸோ மூணாவதான ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விபிஎன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபிஎன் கணக்கு வராது, இது ஒரு டிஎன்எஸ் அப்படி ஒரு கணக்கு தான் வரும். ஸோ ஓகேங்களா, இந்த டிஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 411 விபிஎன் தான் சார், 111 விபிஎன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விபிஎன் கனெக்ட் பண்ணும்போது பார்த்துட்டா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் அப்லோடிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ ப்ரௌசிங் கூட நல்லா தான் பண்ண முடியுது உங்க. அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரௌசிங் ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ நண்பா இந்த மூணு ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ, இந்த ட்ரிக்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.